ஹாய் காய்ஸ், தமிழ் தேசம் உலக தமிழ் இருக்கும் வணக்கம். இதில் அவங்களோட ஆர்ஜே சித்தார்த்து டிஜிட்டல் போதில். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம முக்கியமாக இதை பற்றி பேச போகிறோம். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோட லைஃப்லையும் சரி என்னோட லைஃப்லையும் சரி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நிறைய ஆசைகள் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஷர்ட்டு போடுற பேண்ட் எல்லாமே ரொம்ப பார்க்க செம்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வியர் பண்ணுற வாட்சஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அக்சசரி எல்லா ஒரு கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிராண்டடாக இருக்குன்னு சொல்லி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாமே ஆசைப்படுவோம். பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 பேரில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து ஒரு மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. நான் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ஈஸியாக வந்து நம்ம நினச்ச உடனே ஆப்பிள் ஐஃபோனோ இல்லை ரொம்ப ஒரு 60,000 ஒரு வாட்சோ ஒரு ரோலக்ஸ் அந்த மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால வந்து நம்ம நினச்ச உடனே வந்துட்டு எல்லாமே அப்படி டப்புன்னு வாங்கிட முடியாது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கினாலும் கூட அதுக்கு இஎம்ஐ கட்டுறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கு நம்ம வந்து நம்ம சேவிங் பண்ணி வச்சு ரொம்ப நாள் சேர்த்து வச்சு கூட அதை வாங்கிடலாம். இஎம்ஐ போடுறது வந்து ஒரு பெரிய அது கடுப்பான ஒரு வேலை. அதை தாண்டி வந்து அது ஒரு கனவு இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிராண்டை ஒரு நாள் வாங்கி ஆவண்டா, இதை வாங்கிட்டு வேற லெவல் ஒரு கெத்து கேட்டும்னு சொல்லிட்டு அதை நினச்சும் ஒரு கனவு இருக்கும். அதுக்காண்டி நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். பார்த்திங்கன்னா இது என்னைக்காக ஒரு நாள் வாங்கி அடைஞ்சு ஆகணும்னு சொல்லி காசுகளை பார்த்திங்கன்னா நம்ம குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு கடைசியில் போய் இந்த பிராண்டை வாங்குவோம். ஓகே ஃபைன், இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்து முக்கியமாக எதை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் 1 லட்சம் எல்லாமே பெய்கிட்டு இருக்கு. எல்லா அக்சசரி எல்லா கேஜெட்ஸும் நான் சொல்கிறேன் எல்லாமே வந்துட்டு அதுக்கான ரேட்டு வந்து எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆஃபர்னு போட்டாலும் ஒரு 2,000-3,000 ஆஃபர் போடுறோம். மற்றபடி நம்ம நினச்சாலும் எப்பவுமே குறைய போகிறதில்ல. நம்ம வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸ் வச்சிருப்பாங்க, லீவிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. கேட்டிங்க அப்படின்னா மச்சா எனக்கு கஸ்டம்ஸில் ஆள் இருக்குடா எனக்கு எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் வந்து உண்மையிலே வந்து கஸ்டம்ஸில் வந்து வாங்கியிருக்கலாம். ஓகே ஃபைன், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு ஃபஸ்ட் காப்பி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம முக்கியமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா உண்மையில் வந்து இந்த ஃபஸ்ட் காப்பிலாம் என்ன, இந்த ஃபஸ்ட் காப்பிலாம் வந்து எங்கே வந்து தயாரிக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு 5 தலைசீரான இந்த ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் விற்கக்கூடிய இடங்கள். இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வியாபாரம் ஆகக்கூடிய வேறு லெவலில் ஒரு 5 சிறப்பான ஒரு மார்க்கெட்ஸ் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்குது. அங்கே நம்ம போனோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்துடலாம் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸை. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பண்ணுங்க ரொம்ப மோடி வரைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண மட்டும் தான் நான் டெய்லி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ வந்து இந்த மார்க்கெட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் காப்பி நான் என்ன உண்மையிலே இந்த ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லிட்டு இந்த மக்கள்லாம் எது வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் காப்பின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் மாதிரி பெரிய பெரிய லக்ஸரிஸான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க தயாரிச்சான ஒரு ப்ராடக்ட் வந்து ஏதாவது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டோ ஏதாவது ஒரு குட்டியோட ஏதாவது சின்ன டேமேஜ் ஆகிட்டோ என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொத்த ரேட்டுக்காக விற்றுவாங்க. விற்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கனா அதான் வந்து நம்ம டீலர்ஸ் வந்து மோப்பம் முடிச்சு நிறைய இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க பெரிய பெரிய லக்ஸரியஸான கம்பெனி இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க தூக்கி போடுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம டீலர்ஸ் வந்து எவ்வளோ வாங்குவாங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட மதிப்பு வந்து ஒரு 40,000 வச்சுவாங்க. நம்மளோட டீலர்ஸ்லாம் போயிட்டு ஒரு 10,000 வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த 10,000 வாங்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளோட மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20,000 இல்லை ஒரு 18,000 இப்படி விற்கும் போது கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 20,000-25,000 விற்றாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும். இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இஞ்சாவோட தலை சிறந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃபஸ்ட் காப்பிக்கெலாம் வந்துட்டு ஒரு வேறு லெவல் ஒரு அப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்க இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் ரொம்ப எல்லா ஊர்களில் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து இந்த இடத்துல இருந்து தான் மைக்ரேட் ஆகுது. இது எந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கஃபர் மார்க்கெட் டெல்லியில் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காத ஐட்டமே கிடையாது. எல்லா விதமான அக்சசரிஸ் எல்லா விதமான கேஜெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீன்லாம் வாங்குவோம் தெரியுமா, அந்த மீன் வாங்கும்போது அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடம் நிறுத்தி அப்படி தருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரொம்பவே பார்த்திங்கன்னா ஐஃபோன்லாம் வந்து இடம் நிறுத்தி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. யாராவது வந்து இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கிடைக்காத எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஒரு வேறு லெவல் ஒரு அப்பு. இது வந்துட்டு நம்மளோட டெய்லியில் வந்து காரல் பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு வேறு லெவல் மார்க்கெட் தான் சொல்கிறாங்க. நம்ம ரெண்டாவது என்ன இருக்குன்னு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேங்ஸ்டர் படம் எடுத்தாலே வந்துட்டு அங்கே தான் போய் எடுப்பாங்க. எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேங்ஸ்டர் படங்கள்லாம் எடுத்து குமிச்ச ஒரு இடம் தான் நம்மளோட மும்பை. இந்த மாதிரி வந்து ரொம்ப லக்ஸரியஸான ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த மும்பை ஒரு இடம் இருக்குது. இல்லை வந்துட்டு எந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா
லிங்கிங் ரோடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே இடம் லிங்காக இருக்கும் போல் நாங்கள் இடத்துக்கு போனதில்லை. வந்து மும்பை எந்த இடத்துல இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பேந்திரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஓகே ஃபைன், இந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து கிளாத்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து போடக்கூடிய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த லிங்கிங் ரோடில். அந்த லிங்கிங் ரோடில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் சொல்கிறாங்க. அதை தகுத்து இந்த இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து வேற லெவல், ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான ரொம்ப ஜீனியஸான வியாபாரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து நிறைய தொழில் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கிற அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நம்ம போய் வாங்கணும்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாங்கணுமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் ஐஃபோனாக இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான லக்ஸரியஸ் ப்ராண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபார்முலாவை வந்து திருடி அதே மாதிரியான பக்காவாக மேக் பண்ணி அவங்க ஒருக்கிட்ட இருக்கிற ஸ்டீலை வச்சு அது விட்டு ஃபோனாக இருக்கட்டும் சரி எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பக்காக மேக் பண்ணி அதோட பிராண்ட் அவங்க ஒட்டிடுவாங்களாம். ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட போய் வாங்குறவங்க வந்து இதை ரொம்பவே ஒரு நுணுக்கமாக இதெல்லாம் போய் வாங்கணும். மும்பையில் இதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நம்ம மாதிரி ஒரு ஷாப்பர்ஸ்லாம் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி ரொம்ப கண்டுபிடிச்சி வாங்கணுமா. ஏன்னா வந்துட்டு நம்ம தலையில் வந்து உலக அரைச்சிருவாங்க. ஸோ ஓகே ஃபைன், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஒரு மார்க்கெட் தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் கிடைக்காத ப்ராடக்ட்ஸே கிடையாது. ரொம்பவே லக்ஸரிஸான ப்ராடக்ட்ஸும் நிறையவே கிடைக்குமா. பட் நம்ம உஷாராக ஜாக்கிரதையாக வாங்குறதுலாம் நம்ம ஒரு கஸ்டமராக நம்ம ஒரு ஷாப்பராக நம்ம இருக்கிற ஒரு சாமாத்தியம் அதுதான். இந்த மூணாவது இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பிரிகேட் மார்க்கெட்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரிகேட் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் இருக்குது. இந்த பெங்களூர் இருக்கிற இந்த மார்க்கெட் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு மார்க்கெட் தான் சொல்லி சொல்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா நைட் நேரங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஜகஜோதியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு பக்கவாக பார்க்கறதுக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபஸ்ட் காப்பி ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். இந்த மார்க்கெட்லேயே வந்து அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ரொம்பவே ஒரு உஷாராகிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் காப்பீஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஒழிச்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து டூப்ளிகேட்ஸாக இருக்கக்கூடிய அவங்களா தயாரித்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி வச்சுருவாங்க. கேட்டிங்க அப்படின்னா இதுதான் எங்கள் நம்ம சூப்பர் ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லி அதெல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் காப்பிலாம் வந்துட்டு வேறு ஒரு டீலர்ஸில் வந்து வேறு லெவலில் ரேட்டுக்கு ஊற்றுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் காப்பிலாம் வந்துட்டு ரொம்பவே அவங்க சீக்ரெட்டாக அந்த ஒரு கடப்பில் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னா இது எங்கே இருக்குமே தெரியாதோ ரொம்பவே சீக்ரெட்டாக ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே அனலைஸ் பண்ணி அவங்க கூட நல்லா பேசி அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் காப்பி நமக்காண்டி ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்டால் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பிலாம் அவங்க தருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு டூப்ளிகேட் மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அது தகுத்து வந்து இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே கேஸ், அடுத்து வந்து நாலாவது இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு வரதன் மார்க்கெட்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வரதன் மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குமோ. இந்த மார்க்கெட் வந்து கொல்கத்தாவில் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸை விட அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்ஸ் அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்பவே இந்த பேகு அந்த மாதிரியான பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இவங்க ரொம்பவே ஒரு ஜென்யூனாக ரொம்ப எந்த பிரச்சனை இல்லாமல் இவங்களோட ஃபுல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அந்த பேக் மாதிரியான இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு வேறு லெவலில் வச்சிருப்பாங்க. ஒரு இடம் வந்து இந்த மாதிரியான ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிற இடங்களில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வேறு லெவல் ஒரு இடமா தான் இருக்குது. ஒன்று இந்த அஞ்சாவது இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்த ஒரு என்ன ஒரு பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்த மார்க்கெட்டோட பேர் என்ன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நியூ மார்க்கெட்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த மார்க்கெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏ டு இசட் வரைக்கும் அங்கே போனால் கிடைக்காம வராமல் எந்த ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கிடச்சிருமோ அப்படி வேறு லெவலில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே வந்து கலவரம் ரொம்பவே வந்து இந்த கூட்ட நெரிசலாம் அத்தியமாக ரொம்பவே இருக்கும். அந்த லீவ் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்ட நெரிசல் ரொம்பவே எக்கச்சக்கமாக இருக்குமா. நம்மளால் போயிட்டு பேரம் பேசி அப்போல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. அங்கே கொடுக்குறத வந்து வாங்கிட்டு வர அந்த மாதிரி இருக்கும். இந்த கொல்கத்தா ஊரில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. இந்த மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட பேர் நியூ மார்க்கெட் கொல்கத்தா இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் காப்பி வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே போய் தைரியமாக வாங்கலாமா. இது வேறு லெவலில் ஒரு மார்க்கெட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே எஸ், நம்ம வீடியோட பயன் பண்ணி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய மார்க்கெட்ஸ் பார்த்தோம். நிறைய மார்க்கெட்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து எந்த மார்க்கெட் இப்படி ஒரு மார்க்கெட் இல்லைன்னு நினச்சி ரொம்ப ஒரு ஃபீலிங் இருக்குது. அது தகுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இதை தகுத்து வேறு லெவலில் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா பர்மா பஜார்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பியெலாம் அதிகமாக கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டுருக்கு நீங்கள் யாராவது வந்து இந்த ஃபஸ்ட் காப்பியெலாம் வந்து உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சா இல்லை வந்துட்டு ரொம்பவே கேவலமாக வந்துட்டு நார்மலாக இருக்குது ரொம்பவே முக்கிய விலை குறைஞ்சது வாங்கிட்டு போயிடலாம். ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லி ரொம்ப துட்டு கொடுத்து வாங்கி ரொம்பவே கேவலமாக முடிஞ்சிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஓரளவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் சார் சப்ஸ்கிரைப் தான் வீடியோ பண்ணி ரொம்பவே மோடி வருது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மட்டும் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். கேஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை சிதார்த், ஹேவ் அ நைஸ் டே.